ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிவிஸ் குக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வாஷிங் மிஷினை, ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. டீப் க்ளீனிங்காக ஃபஸ்ட்டு டிடர்ஜென்ட் ட்ரே, அதுக்கப்புறமா காயின்ஸ்லாம் ஏதாவது வாஷிங் மிஷினில் இருந்துச்சுன்னா மாட்டிக்கிச்சுன்னா இருக்கும் இல்லையா, அது அதுக்கப்புறமா பேக்கில் இருக்க ஃபில்டர் பைப்பை கழட்டிட்டு அதுக்கப்புறமா பேக்கில் ஃபில்டர் உங்களுக்கு உள்ளே இருக்கும். எனக்கு கழட்ட கஷ்டமாக இருந்ததுனால நான் ஃபோக் யூஸ் பண்ணி கழட்டினேன். இதை வந்து நீங்கள் டிடர்ஜென்ட் இல்லைன்ட்டா விம் லிக்விட் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு நம்ம ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் நான் இந்த பாட்டில் வந்து ஷாம்பூவும் வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது அப்படி இல்லைன்னா விம் லிக்விட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ப்ரில் லிக்விட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் வச்சு உங்களுக்கு ஓரங்களில் சைட்லலாம் வந்து ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணால் தான் க்ளீனாக ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ப்ரஷ் பழைய ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்பாஞ்ச் வச்சு எல்லாமே க்ளீன் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இடுக்கெலாம் வந்து போகிறதுக்கு வந்து ப்ரஷ் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சைட்ஸ்லலாம் ஓரங்கள்லாம் அழுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது சால்ட் வாட்டர்னால வந்து இந்த மாதிரி நல்லா படிஞ்சிருச்சு. கொஞ்சம் கஷ்டம் தான், இதை க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு திருப்பியும் நம்ம தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணிக்கலாம். டப்பு ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே இந்த மாதிரி வாட்டர் பட்டு திட்டு திட்டாக இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சமாக பேஸ்ட் வச்சு நான் தேய்ச்சிக்கிறேன். பேஸ்ட் அது கூடவே வந்து நான் வந்து இந்த ஸ்ப்ரேவும் ஆட் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்ச நாள் இந்த வாஷிங் மிஷின் பார்க்கறதுக்கு ரொம்ப டர்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் க்ளீன் பண்ணலாம்னு எடுத்தோம். அது அப்படியே வீடியோவாக எடுத்து போடலான்றதுக்காக தான் நாங்களும் வீடியோ எடுத்து போட்டோம். ஸோ இது பாருங்களேன், இது அப்படியே வந்து ஓப்பன் இருக்கும். அது நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் கழட்ட முடியும். ஸோ கழட்டிட்டு அந்த ஃபில்டரை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து ஃபோர்ஸாக நீங்கள் வாட்டர் இது மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே நல்லா க்ளீனாகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம லாக் பண்ணிடலாம், பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணது எல்லாமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபில்டர், டிடர்ஜென்ட் ட்ரே, அதுக்கப்புறமா வந்து இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணியும் காட்டிடுறேன். இப்போ நம்ம வந்து டப்பை க்ளீன் பண்ணோம். இதுக்கு ஹாட் வாட்டரும் டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணி அதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். டப் ஃபுல்லாக வந்து தண்ணி ரொம்பி அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இது எல்லாமே நம்மளே பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான். ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஸோ இது இப்போ டேப் கனெக்ட் பண்ணிடலாம் நம்ம. ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எல்லா அழுக்கும் வந்து உள்ளே என்னென்ன இருக்கும் எல்லாமே வந்து ஹாட் வாட்டரில் உங்களுக்கு ரொம்ப க்ளீனாகி வரும். ஸோ ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி டிடர்ஜென்ட் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. இதிலே டப் க்ளீனன் ஆப்ஷன் இருக்குது, அது கொடுத்தா அதுவே சோக் ஆகி ஃபுல்லாக டப் ஃபுல்லாக வாட்டர் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நிவிஸ் குக்கர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.